Hi guys, good morning. Today we எங்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சாம்ராஜ் TST தான். இது வந்து கிட்டத்தட்ட ஊட்டியில இருந்து ரொம்ப லாங். கிட்டத்தட்ட ஒரு ஊட்டியில இருந்து அங்க வந்து ஒரு 38 km வரும். இங்க போகணும் அப்படினா நீங்க வந்து உங்க சொந்த vehicle இருந்தா மட்டும் தான் இங்க போக முடியும். இங்க போற மாதிரி இருந்தீங்க அப்படினா உங்களோட சொந்த vehicle-ல வாங்க, அப்பதான் இங்க போக முடியும். ஓகே, இப்போ நாம அங்க போலாம். அங்க போயிட்டு அங்க என்னென்ன டீ இருக்கு, அங்க நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ இருக்கு, அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ஃபுல்லா சாம்ராஜ் டீ எஸ்டேட் பத்தி தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே கைஸ், நாங்க ட்ரிப் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்க பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஒரு 10-15 கிட்ட ஹோட்டல்ல இருந்து கிளம்பிட்டோம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா நம்ம ஊட்டி மெயின் சிட்டியிலேருந்து இது சாம்ராஜ் டீ எஸ்டேட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மஞ்சு ரோட்டில் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சு கொம்பை வில்லேஜுன்னு சொல்லுவாங்க. அங்கே தான் இந்த சாம்ராஜ் டீ சென்டர் லொக்கேட்டாக இருக்குது. காலையில் வியூ பார்த்திங்கன்னா நிஜமாக வேறு லெவலுங்க. இந்த ரோடு பார்த்திங்கன்னா நாங்கள் ஊட்டி சிட்டியிலேருந்து வந்துட்டுருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரைட் டர்ன் வருது. இது நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா நம்ம வந்து கீழே இறங்கலாம். இது வந்து நாங்கள் ரைட் எடுக்கிறோம். அதில் இந்த ரோட்டில் தான் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகணும். மேப் போட்டுக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் வழி மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக சாம்ராஜ் டீ சென்டருக்கு வந்துவிட்டோம். இந்த வழியில் வியூவெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அடிச்சிக்க முடியாதுங்க. இயற்கையை ரொம்ப நேசிக்கிறவங்களுக்கு ஊட்டி வந்து ஒரு சொர்க்கம்னே சொல்லலாம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்னு சொன்னால் ஊட்டின்னு தான் நான் சொல்லுவேன். இடம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க. பாருங்கள், இதெல்லாம் வேறு லெவலு. அப்படியே ஒரு டீயோ ஒரு காஃபியோ குடிச்சிட்டு காரை ஓரமாக பார்க் பண்ணிவிட்டு இயற்கையை ரசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அந்த சுகமே தனி தான். ரோடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். ஒரு சில இடம் கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா வேறு லெவல் இந்த இடம்லாம். இந்த இது எங்கன்னா தாய் சோலா அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. இது போகிற வழியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் இடம் சூப்பராக இருக்குது. ஒரு சில இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்த காடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வண்டியை பார்க் பண்ணிவிட்டு தயவு செஞ்சு கீழே இறங்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் நம்ம சேஃப்டியை பார்க்கணும். போகிற வழியில் உங்களுக்கு லவ் டேலும் வரும். அது வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இடம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எப்பயுமே மார்னிங் வந்து ஒரு 10:30க்குள்ளே ஹோட்டல்லேருந்து கிளம்புனீங்கன்னா தான் இந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போயிட்டு பொறுமையாக நல்லா சுற்றி பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றதுக்கு எப்படியும் ஈவினிங் ஆகிடும். கைஸ், இந்த ரைட் சைடில் பார்க்குறீங்களா, இதுதான் லவ் டேல். நம்ம அடுத்த வீடியோவில் இந்த இதை பற்றின வீடியோ வரும். இந்த இடமும் சூப்பராக இருக்குது. நம்ம போகும்போது இந்த வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வரும். நீங்கள் எப்பயுமே சாம்ராஜ் டீ எஸ்டேட் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா போயிட்டு அங்கே விசிட் பண்ணிவிட்டு வரும்போது வேணால் நீங்கள் லவ் டேல் பாருங்கள். ஏன்னா போகும்போது இங்கே பார்த்துட்டு போனீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு லேட் ஆகிடும். ஸோ வரும்போது சாம்ராஜ்ஜி போயிட்டு நீங்கள் வரும்போது லவ் டேல் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊட்டி மெயின் சிட்டிக்கு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் இந்த சாம்ராஜ் எஸ்டேட் மாதிரி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸில் இருக்க பிளேஸஸ்க்கு நீங்கள் போகும்போது எப்பயுமே வாட்டர் பாட்டில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாமே நீங்கள் காரில் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வழியில் வந்து ஷாப் இருக்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்துச்சு எங்களுக்கு. ஏன்னா வழியில் நாங்கள் பார்த்த வரைக்கும் ஷாப்லாம் ரேர் தான். வியூ வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். மற்றபடி ஷாப் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல தான் வருது. நம்ம அந்த காட்டு சைடு ஃபாரஸ்ட் சைடு போகிறதுனால ஒரு சில இடங்களில் ஷாப்பே இருக்கிறதில்ல. ஸோ பெஸ்ட்டு நீங்கள் ஃபேமிலியோடு போகிற மாதிரி இருந்தால், இல்லை குழந்தைங்களை வச்சுட்டு நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் மெயினாக வந்து ஸ்நாக்ஸு, வாட்டர் இதெல்லாம் நீங்கள் காரில் வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு சேஃபு. இடம் ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க. நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா அப்படின்னா மழை காலம் எதுவுமே இல்லை. ஸோ வந்து அப்படியே குளிர் பார்த்திங்கன்னா அப்பா வேறு லெவலு. ரொம்ப சில்னஸாக இருந்துச்சு, கொஞ்சம் மிஸ்டியாக இருந்துச்சு. இடம்லாம் ஒரு சில இடங்களில் நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு இந்த இடம்லாம் பாருங்கள் வேறு லெவலு. நாங்கள் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே வீடியோ எடுக்க டைம் போகிறது தெரியல. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிளேஸ் பிடிச்சிருக்கு, நம்ம நிறுத்திட்டு ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ வீடியோ எடுக்கணும்னு பார்த்தா அதுலேயே ஒரு 20-25 minutes போயிடுது. ஸோ பார்த்துக்கோங்க, சப்போஸ் ஒரு இடத்துல நிறுத்திங்கன்னா குயிக்காக அங்கே விசிட் பண்ணிவிட்டு டக்குன்னு உடனே வண்டி எடுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கேயே டிலே ஆகிடுச்சுன்னா நீங்கள் சாம்ராஜ் எஸ்டேட் போகும்போது லேட் ஆகிடும். கைஸ், ஒரு வழியாக வந்தாச்சு. இந்த ரைட் சைடில் இருக்கிறது தான் நான் சொன்னேன் சாம்ராஜ் டீ சென்டர். ஒரு வழியாக வந்தாச்சு. ரஷ் ஓரளவுக்கு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆமாம், இருக்குது. இதுதான் கைஸ் சாம்ராஜ் டீ சென்டர். மஞ்சு ரோட்டில் இருக்க சாம்ராஜ் டீ சென்டர் சூப்பராக இருக்குது வியூ. இங்கே பாருங்கள், இங்கே டீ வாங்கிட்டு நீட்டாக இங்கே வந்து உட்காந்துட்டு ரிலாக்ஸாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போகலாம். ரோடும் வேறு லெவலுங்க. ரோடெலாம் அடிச்சிக்கவே முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் டீ வந்து 20 ரூபாய்க்கு தராங்க. மசாலா டீ பார்த்திங்கன்னா 50 ரூபாய்க்கு தராங்க. இவங்ககிட்ட ஸ்பெஷல் டீன்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 100 rupees கப்புக்கு வாங்குறாங்க. செல்ஃப் சர்வீஸ் தாங்க இங்கே. நீங்கள் வந்து ஒரு டீ வந்து ஆர்டர் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அக்கா ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு கூப்பிடுவாங்க, நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். இது பார்த்தீங்கன்னா மஞ்சு கொம்பை வில்லேஜ் கிட்டே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குகிற டீ தூளுக்கு 10% டிஸ்கவுண்ட்ஸ் தராங்க. எம்ஆர்பி ப்ரைஸ்லேருந்து உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் வருது. ஷாப் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:15லேருந்து 7 PM வரைக்கும். இடம் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் சம்மந்தமாக சஜஷன் ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஊட்டி வந்தீங்கன்னா கைஸ் மறக்காமல் இந்த சாம்ராஜ் TST விசிட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை ஃப்ரம் பவன்.